வணக்கம். இந்த பதிவில் சமையலறை வாஸ்து குறிப்புகள் சிலவற்றை தெரிந்து கொள்வோம். விடைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈசானிய மூலை என்பது மகாலட்சுமிக்கு உரிய இடமாகும். ஈசனின் சிரசில் இருக்கும் கங்கையின் ஸ்தானமாகும். இது தண்ணீருக்கு மட்டும் ஏற்ற இடம். இங்கே அக்னி வைக்கக்கூடாது. சமையலறை இங்கு வைத்தால் உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கும். வடகிழக்கில் நீங்கள் சமையலறை வைப்பது சிறப்பாகாது. ஆண் பிள்ளையின் கல்வியறிவு அல்லது அவனது வளர்ச்சிகள் கெடும் என்பார்கள். சிலர் இந்த பகுதி சமையல் அறைதான் தங்களுக்கு யோகமே செய்தது என்பார்கள். ஆனால் அது தவறு. அக்னியின் தண்ணீர் எப்படி கொதிக்குமோ அதுபோல இங்கே சமையலறை அமைத்துவிட்டால் அந்த குடும்பத்தின் பொருளாதார நிலையில் பாதிப்பு ஏற்படும். கிழக்கு பகுதியில் சமையலறை என்பது வரக்கூடாது. இதனால் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். தென்கிழக்கு தான் சமையலறைக்கு சரியான திசை ஆகும். தென்கிழக்கு அடுப்பு வைத்து சமைக்க வேண்டும். சமையலறையில் பாத்திரம் கழுவும் குழாய் வடகிழக்கில் அமைப்பது நல்லது. வடகிழக்கு மூலை மட்டுமே தண்ணீர் குழாய் அமைக்க நல்ல இடம். இல்லாவிட்டால் பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். வடகிழக்கில் சமையலறை வைத்தால் குடும்பத்தின் பொருளாதார நிலை பாதிக்கும். தென்மேற்கும் வடகிழக்கும் சமையலறை வைக்கவே கூடாது. இதனால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். துஷ்ட சக்திகளால் பாதிப்பு வரும். கடன் பிரச்சனை, திருமண தடை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும். அதே போல மேற்கு சமையலறையும் வரவு செலவு சரியாக போகும். நண்பர்கள் கூட விரோதிகளாக ஆவார்கள். நல்ல வாய்ப்புகள் கூட தட்டி போகும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.